ஃபஸ்ட்டு தட்டு வச்சுட்டான் கோலர் பண்ணிட்டான், அதனால் ரெண்டாவது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு காட்ட போகிறேன். பாட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹே காய்ஸ், வெல்கம் டு வாங்க பழகலாம். இப்போ எங்கே வந்து பார்த்துருக்கீங்கன்னா, தட்டுவடை சட்டை அப்படியே சாப்பிட்லான்னு பசங்க சொன்னானுங்களா, சரி அப்படியே சாப்பிட்டு போகலாம். ரொம்ப ஃபேமஸான ஒரு இது தான் சேலத்தில். ஃபேமஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டுவடை சட்டு தான். எது அவருங்க நம்ம கேமராமேன் நிஜமான டாக்டர் சேலத்தில் நிஜமாக ஃபேமஸ் தட்டுவடை சட்டு. இது சேலம் இல்லையே? இது சேலம் இல்லை, இது சின்ன சேலம் வரணும். அதுக்கு இதுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் அவ்வளோலாம் கிடையாது. இது தட்டுவடை சட்டு, ஆனால் சேலத்தில் வந்து இன்னும் நல்லா இருக்கும். மூஞ்சே தெரியல. ஆடா வா, மூஞ்சி தெரியலனா பெரிய இதுவாடா, ஒரு பிரச்சனையும் இல்லை, கேமராமேன் தானே நீ. சேலத்தில் ஃபேமஸ் இன்னும் சேலத்தில் இன்னும் நல்லாயிருக்கும். என்ன இருக்குன்னா, அந்த பூண்டு தட்டு செட்டு வடை செட்டை, அந்த வெங்காயம் தட்டுவடை செட்டு, அப்புறம் முட்டை தட்டுவடை செட்டு நிறையா இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு பிளைன் தட்டுவடை செட்டு அது மட்டும்தான் இருக்குது போல். அது அந்த நொறுக்கல்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது ஒன்று இருக்குது. அப்புறம் என்ன அதில் இருக்குது, ஏதோ புரியா, காரப்பொரி காரப்பொரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லாமே இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட காசு இல்லை, இருக்கிறது 50 ரூபா இருக்கும். ஒரு தட்டுவடை செட்டு வாங்கலாம், ஒரு தட்டுவடை செட்டு வாங்கலாம் வேணாம், அது 20 ரூபா அந்த ஒரு தட்டுவடை செட்டு. அது அதையே வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த தட்டுவடை செட்டு, எப்படி இருக்குது எல்லாம் வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம செல்லோட ஓனரு விஸ்வநாத். சரி வாங்க, எப்படி அந்த தட்டுவடை செட்டு எப்படி பண்ணுறாங்க, எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே டாட் கெட் இன் டு த வீடியோ அப்படிதானே, இங்கிலீஷ்லாம் கரெக்டாக நாங்கள் சொல்லுவோம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச நாலு இங்கிலீஷே, அதை வச்சு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். இதில் என்ன இருக்குது, பசங்க வந்திருக்கானுங்க கூட, இதோ அவங்க உட்காந்துருக்கானுங்க பாருங்க எல்லாம் நோராடி, அது நம்ம பசங்க தான். சரி வாங்க போலாம். எது வேற லெவல் செம டேஸ்ட். எந்த சட்னி இப்போ கிரீன் கலர்ல இருந்தா, அது ஒரு கலர் வந்து ஏதோ புளி போட்டுருக்காங்க போல. அந்த புளிப்பு எல்லா சட்னிலயும் புளி போடுவாங்க அப்படியா? அந்த சட்னி எனக்கு லைட்டா புளிப்பா இருக்க மாதிரி இருக்கு. இது செம காரம், நாங்க வர காரம் அதிகமா சார், அதனால தான் காரம்னு சொல்லிட்டே போட்டாங்க. அப்புறம் எல்லாமே அந்த சேர்த்து சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சியா, அந்த மேல அது பேர் நடா தட்டா நிப்பட், அதான்டா நிப்பட்ஸ் தான்டா அது பேரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, செம டேஸ்ட். சரி அடுத்தது நொறுக்கல் ஒன்று இருக்கோம், அதுவும் அப்படியே ட்ரை பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க. சரி நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நொறுக்கு சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். சரி வாங்க, அந்த அக்காக்காக வெயிட்டிங் சொல்லியாச்சின்னு வரல. ஓ இதுதான் நொறுக்கலா? ஓ இதுலயும் சட்டி போடுவீங்களா? ஆமா, நறுக்கலுக்கு சட்டி போடுவோம். ஓகே ஓகே.
அதையும் போட்டு கலக்கி தான் தருவாங்க. அதுக்கப்புறம் பொரிய போட்டு தேங்காய் Thank you.
அந்த அக்கா கடைசியில் நாங்கள் 50 ரூபா தான் இருக்கோம் அப்படின்னம்மா அந்த பொரி செட்டு ஒன்று போட்டாங்கப்பா. அது பொரி செட்டாக அது மசால் பொரி அதுன்னு சொன்னாங்கல்ல அது வந்துட்டு. ஆனால் எங்கள்கிட்ட காசு இல்லை அந்த அக்கா, நான் போடுறேன்ப்பா அந்த எப்படி போகிறேன்னு வந்து வீடியோ எடுத்துக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அந்த அக்கா வந்துட்டு வந்து எடுத்துக்கோங்க எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அடுத்த டைம் வரும்போது கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வரணும்னு இப்போ தான் தெரியுது. ஆனால் ரொம்ப நல்ல அக்காவாக இருக்காங்க, அங்கே தான் ரொம்ப பிஸி அக்கா. இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சு இதான் வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், வாங்க பழகலாம் ப்ளீஸ். ஆ, கடைசியாக அந்த லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை, ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் வீடியோன்னு நினைக்கிறேன். இது ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று இப்படி எப்படி ரிவ்யூ பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த அக்கிட்ட வந்து கேட்டோம் இது போல் பண்ணலாமா அப்படின்ட்டு. அந்த அக்கம் ஓகே பண்ணிக்கோங்க, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல கடைசியில் கீழே ஒரு பட்டன் அழுத்தி அழுதி இதுன்னு அது இதுன்னு பண்ணி விட்டுருங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதோட அப்படியே முடிச்சுக்கலாம், அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். அவ்வளோதான், ஒரு பையன் வரணும் அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, பாய்.